வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய இங்கே பெண்களே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்காங்க தான் மேடம் இருக்காங்க. சரி பேசிடலாம். அவர் சொன்ன மாதிரி இது ஏதோ வந்து யாருக்காகவும் பேசலை. பெண்கள் அப்படின்னா பெண்கள் போற்றப்பட வேண்டியவங்க. அவங்கள பற்றி பேசுறதுல வந்து அவங்க இருக்கும்போது தான் பேசணும்னு இல்லை. முக்கியமாக வந்து இது ஆண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். புறநானூற்று பெண்கள் இருந்து அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் இறந்து போயிட்டாருன்னா தீயில் போய் அவங்கள மடிவாங்க பெண்கள். அவங்களோட அணிகலன்களை துறக்கிறது, உணவே வந்து சரியாக உண்ணாமல் இருக்கிறது, இப்படி பல அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அது ஒரு காலகட்டம். ஆனால் ஆதி காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா முதல்ல நாகரிகத்தை வந்து ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்தது பெண் தான். உடை அணியிறதுலேருந்து ஆண்களை வந்து நெறிப்படுத்தினது, அவங்கள அங்கேருந்து அவங்களுக்குள்ளேயே போட்டிகளை உருவாக்கினது, ஒரு சரியான ஆண் மகனை தேர்ந்தெடுத்தது, தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல ஆண்மகன்தான் சரியான தேர்வு, அவனோட விந்தணுக்கள்லிருந்து தான் ஒரு சரியான அடுத்த சந்ததி உருவாகும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பல பரீட்சைகளை வச்சு அவனை தேர்ந்தெடுத்து அவனை நெறிப்படுத்தி ஒரு காட்டிலேயும் சரி ஒரு சின்ன வீடு கட்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு வந்து கடல் சார்ந்த நாகரிகமும் ஏரிகள் சார்ந்த நாகரிகமும் அப்படி நதிகள் சார்ந்த நாகரிகத்தையும் பெண் தான் வந்து ஆணுக்கு கற்றுக் கொடுத்ததே. அப்படி வளர்ந்த ஒரு ஆண் காலப்போக்கில் ஆணாதிக்கமாக மாறி பெண்ணை அடிமைப்படுத்துகிறேன் காலம் உருவாகிடுச்சு. இன்றைக்கி வந்து பெண் சுதந்திரம் பற்றி பேசிட்டா இருக்கிறோம். 33% கூட இன்னும் வாங்கக்கூட முடியல. அதுக்கும் ஆண்கள் தான் தடை. பெண்ணே ஆளன இந்த நாட்டில் வந்து இன்னும் பெண்களுக்கு 33% பாராளுமன்றத்தால் நிறைவேற்றவே முடியல. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் நடந்துச்சு. அதுக்கு காந்தியிலிருந்து நிறைய பேர் வந்து போராடி அது அந்த குழந்தை திருமணம் ஒரு வழியாக தடைப்பட்டு போயிடுச்சு. திருமணம்னு வந்துட்டாலே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வரதட்சணை போயிருச்சா, இந்த நாகரிக காலத்துலேயும் வரதட்சணை போயிருச்சான்னா சுத்தமாக போகலை. இன்னும் நிறைய வளர்ந்துருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து மாடர்ன் காலத்தில் இத்தனை லட்சங்கள்லேருந்து கோடிகளாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கிற விதங்கள்லேருந்தே இவங்க வசதி படைச்சவங்களா என்னங்கிறதுலேருந்து மாறியிருக்கு. அவ்வளோ வரதட்சணை கொடுக்குறாங்க இவ்வளவு இருந்தும் அந்த பெண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் 1 கோடிக்கும் மேலே அவருக்கு அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. அமெரிக்காவில் அந்த பொண்ணை அவர் அடிமைப்படுத்தினார், வீட்டுக்குள்ளே சிறைப்படுத்தினார். அந்த பெண்ணு வந்து ரொம்ப நாள் வீட்டு சிறையிலேயே இருந்து இந்திய தூதரகத்தை வந்து 1 மாதம் கழித்து தான் அந்த பொண்ணு வந்து தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த பெண் வந்து அங்கேருந்து இங்கே வர வேண்டிய நிலைமை உருவாச்சு. இப்போ பணம் இது எல்லாமே வந்து இன்னும் கூட பெண்ணை அடிமைப்படுத்த தான் செய்யுது. குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கல்யாணம் முடியுது, 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ முதல்ல கேட்குற கேள்வியை வந்து சுபம் எப்போ சொல்வீங்க, நல்ல நியூஸ் எப்போ சொல்வீங்கன்னு கேட்குறாங்க. அது சரியாக இல்லைன்னா உடனடி குற்றம் சாட்டுறது வந்து பெண்ணை மட்டும்தான், ஆண்கள் கிடையாது. ஆணும் பெண்ணும் போய் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கிறதே கிடையாது இன்றைக்கும். ஏன் இதெல்லாம் இப்போல்லாம் மாறி போச்சு, நீங்கள் ஏதோ பழைய காலத்து கதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், உண்மையிலேயே இல்லை. இன்றைக்கும் வந்து பெருவாரியான ஆண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. பெண்ணு வந்து முதல்ல போய் டெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து ஆண் அதுக்கு ஒத்துழைக்கிறானா இல்லை மறுக்கிறானா இல்லை வெறுமனே குற்றம் சுமத்துட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுறானா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியே குழந்தை பிறந்து ஒரு பெண்ணாக பிறந்துருச்சுன்னு வச்சுங்க, முதல்ல வருத்தப்படுறது அந்த பெண் தான். ஏன் அப்படின்னா நாம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இந்த பெண்ணை மறுபடியும் கரை சேர்க்கறது எப்படிங்கிறது மட்டும் இல்லை, மாமியார், குழந்தைனர், கணவன்,
எல்லாருக்குமே வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்து ஆண் குழந்தை பிறந்தா உண்டு, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல அவங்க எதிர்பார்க்குறதே ஒரு ஆண் குழந்தைய மட்டும்தான் இன்றைக்கும். அதுக்கு பிறகு ஒரு பெண்ணை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து திருமணம்னு நடந்ததுக்கு பிறகு தன்னுடைய சுய சம்பாத்தியத்துக்காகவோ இல்லை தன்னை நிறுத்திக்கிறதுக்காகவோ ஒரு பெண் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அதை முடிவு பண்ணுறது அந்த பெண் இல்லை, அந்த குடும்பத்தார், அந்த கணவன், அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க வேலைக்கு போனோம் அப்படின்னா அதில் பல குற்றச்சாட்டுகள் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சேருது. ஒரு பஸ் ஏறி பிடிச்சி கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அந்த பெண் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள், வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் திரும்பி வீடு வர்ற வரைக்கும் ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சுனாலும் 1008 கேள்விகள், ஏகப்பட்ட சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கும். இதுக்கிடையில் அந்த பெண்ணுக்கு அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த திருமணம் முறிவு அப்படின்னு வருதுன்னா முதல்ல அதை ஃபேஸ் பண்ணுறது அந்த பெண் தான் இன்றைக்கும். ஏன்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு அந்த பெண்ணு மேலே சுமத்துறது. மிக முக்கியமாக வந்து ஒரு ஆணுக்கு வந்து இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது உடல் கூறுலேருந்து. அதை வந்து தப்பிக்கிறதுக்காக அந்த தாம்பத்தியத்தின் மேலேயே வந்து குறை சொல்லி அந்த பெண்ணு மேலே வந்து ஏதாவது கற்பு ரீதியான பிரச்சனைகளை சுமத்தி குற்றச்சாட்டை சுமத்தி அதிலிருந்து தான் விடுதலையாகணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அதுலேயும் பெண் தான் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை அவங்க சந்திச்சுக்கிறாங்க. முதல்ல கவலைப்படுறாங்க, ஆனால் அப்புறமா வந்து அவங்க அதை சந்திக்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா தனிமை வாழ்வு வந்து வாழறதுக்கு உண்டான பக்குவம் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாகவே இருக்குது. நான் நிச்சயமாக ஒரு ஆணுக்கு கிடையவே கிடையாது. இறந்து போயிட்டான்னா கூட, ஒரு கணவன் இறந்து போயிட்டான்னா ஒரு பெண் வந்து மீதி காலத்தை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு பக்குவம் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு 70 வயசு கடந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி இழந்த பிறகு சுத்தமாக வாழறதுக்கு அவரால் முடியறதே இல்லை. ஏன்னா அவர் அந்த காலத்தில் கண்டிப்பாக வந்து பெண்ணை சார்ந்து தான் இருக்கிறார். அனலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படிங்கிற காலத்திலிருந்து காதல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. சினிமாவிலையும் சரி, காதல்னாவே சினிமா தான் நமக்கு தோணுது, புராணங்கள்லேயும் சரி காதல் மிகவும் போற்றப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி காதல் எப்படி இருக்குது அப்படின்னா, காதல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா உடனடியாக கொலை பண்ணு அப்படின்னு. நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் இந்த சமீபத்தில் ஏகப்பட்ட உதாரணங்களை பார்த்துட்டோம். உடனடியாக வந்து ஒரு காதல் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அந்த பெண்ணை கொலை பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு ஒரு ஆண் எந்த அளவுக்கு குரூரமாக நினைக்கிறாங்கன்னா அது காதலே கிடையாது. ஒரு காதல் அப்படின்னா அதை நிராகரிக்கிறதுக்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ ஒரு பெண்ணுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அந்த உரிமையை கூட ஒரு ஆண் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் ஆசைப்பட்டுட்டான், அதனால் கண்டிப்பாக வந்து அது கிடைச்சே ஆகணும், அடைஞ்சே ஆகணுங்கிற ஒரு நினைப்பு. அதனால் காதலுங்கிற பேரில் வந்து இன்னொரு வன்முறை அந்த பெண் மேலே தான் சுமத்தப்படுது. சினிமாவில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணுவாங்க, ரொம்ப குறைந்த ஆடைகளை தான் பெண்களுக்கு கொடுப்பாங்க. அது கூட ரொம்ப காஸ்ட்லின்னு அவங்களே அப்புறம் சொல்கிறாங்க. ஒரு வெறும் போக பொருளாக அவங்களை சித்தரிக்கிறாங்க பெண்களை. சினிமாவிலையும் சரி, ஊடகங்கள்லேயும் சரி, ஆட் ஃபிலிம்ஸ் அதுலேயும் சரி, எல்லா நிலைகள்லேயுமே பெண்களை வந்து ஒரு போகப் பொருளாக தான் இன்றைக்கும் காமிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை தரப்படுறதே இல்லை. ஆஃப்டரால் நீ ஒரு பொம்பளை தானே, அந்த ஆஃப்டரால் நீ ஒரு பொம்பளை தானேங்கிற வார்த்தை எப்படி உபயோகிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லா ஹீரோக்களும் உபயோகிக்கிறாங்க அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும். அப்புறம் பெண்களை வந்து லூசுங்களாகவே சினிமாவில் காட்டுறாங்க. அது என்னென்னா அவங்க மரக்கண்ட மாதிரியே இருப்பாங்களா, பொதுவாகவே அப்படியே இருக்காங்க பெண்களுன்னு எனக்கு தெரியவே இல்லை. யாருமே பெண் வேணா அவங்க லூஸாக்குவாங்க ஆண்களை, அவங்க லூஸு கிடையாது. ஆனால் பெண்களை மட்டும்தான் அப்படி சினிமாவில் லூஸுங்களாகவே கட்டுறாங்க.
அப்படின்னா அப்போ தான் அந்த ஹீரோவை வந்து கொஞ்சம் மெருகேற்றி காட்டுறதுக்காக அந்த நடிகையை வந்து மட்டம் தட்டி மட்டம் தட்டி அந்த பெண்ணை வந்து மட்டம் தட்டி வைக்கிறாங்க. திருமணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முஸ்லீம் திருமணங்களில் தலாக் முறை இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை தொட முடிஞ்சு போச்சு, அந்த திருமண உறவே முறிஞ்சு போச்சு. எத்தனை கல்யாணம் வேணாலும் அவர் பண்ணிகிட்டே போகலாம். இது பெண்களுக்கு எதிரான எவ்வளோ பெரிய மறைமுகமான ஒரு மிகப்பெரிய வன்முறையாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வெறும் ஒரு வார்த்தை, ஒரு தலாக்குன்ற வார்த்தையிலேயே அவங்களோட வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் அவங்க சட்டத்திட்டங்கள்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அதை இன்னி வரைக்கும் கூட மாற்றவே முடியல. சரி, இந்து முறைப்படி பெண்களை வந்து ரொம்ப நாங்கள் வந்து கருமாரியம்மனை கும்பிட்றோம், அம்மனை தான் போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம இந்து முறைப்படி எல்லா பெண்களையும் அதே மாதிரி தான் போட்டுக்கிறோமா, அதே மாதிரி தான் பாராட்டுறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லவே இல்லை. வெறும் 3 நாள் ஒரு தீட்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்கள கோயிலுக்குள்ளேயும் சேர்க்கறதில்லை, வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கறதில்லை, வீட்டுக்கு வெளியே தான் வச்சுருக்குறோம். ஏன்னா இப்படி ஒரு சாதாரண இயற்கையாக நடக்கிற அவங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களை கூட மட்டம் தட்டுறது, இது மாதிரியான விஷயங்களை உளவியல் ரீதியாக வந்து அவங்கள ஒரு ஓரமாக வைக்கிறது, அவங்கள எதையுமே செய்ய விடாமல் இந்த காலத்துலேயும் வந்து மட்டம் தட்டி தான் வச்சுருக்காங்க. சரி, திருமண உறவுகள்லேயே கூட காதலி சுதந்திரம் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. இன்னை வரைக்கும் அவனுக்கு தோணலாம், ஆனால் ஒரு பெண்ணுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமாக அந்த பெண்ணை ஒரு வேசியாக அப்படி தான் பார்க்குறாங்க கணவனே. இது வந்து நடந்துகிட்ருக்கிற பல்வேறு நிகழ்ச்சிகளிலிருந்து நானே கேள்விப்பட்டு இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு கணவன் வந்து முதலிரவு அன்னைக்கிலிருந்து அவங்க காலை வந்து குமுறுறாங்க ஒரு பெண் அப்படின்னா, தொடர்ந்து தினந்தோறும் என் காலை குமுறலையா, ஏன் நேற்று கும்பிட்டேன் நீ குமுறல அப்படின்னு கேட்குற கணவன்லாம் இருக்கிறாங்க. இந்திய ஆண்கள்லேயே பெருவாரியான ஆண்கள் வந்து அம்மா பிள்ளைகள் தான். அம்மா பிள்ளையாக இருக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் அம்மா பிள்ளையாக இருக்கிறதுலேயும் எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். அவனை பொறுத்த வரைக்கும் மனைவி அப்படின்னா சமையல் செய்யணும், தனக்கு வேண்டி இதை வந்து கொடுக்கணும், இவ்வளோ தான். அம்மா சொல்படி நீ கேட்டுக்க அப்படிங்கிறது தான் பெருவாரியான ஆண்களோட மிக முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஒரு உணவுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஒரு 2 துண்டு வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அந்த பெண்ணுக்குன்னா கவனிக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருந்து ஒரு குழந்தை வளர்ப்புலேயே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் அந்த வித்தியாசத்தை ஒரு தாயே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடல் ரீதியாக ஒரு ஆணுக்கு எவ்வளோ உணவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணுக்கும் முக்கியங்கிறத தன்னுடைய தாயே வந்து கவனிக்கிறது இல்லை.